சொல்லுங்க அத்தை. செவந்தி, பேரனுக்கு பேர் வைக்கிறத கிராண்டா பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வேண்டாம் அத்தை, சிம்பிளா பண்ணா போதும். அப்படி இல்லம்மா, எத்தனையோ கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து நிம்மதி கிடைச்சிருக்கு, அதை கொண்டாட வேண்டாமா? இந்த விஷயத்துல நீ தலையிடாத, அதை நாங்க பாத்துக்கிறோம். முக்கியமானவங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கணும்னா நம்ம நேர்ல போய் தாமா கூப்பிடணும். நீ சொல்றதும் வாஸ்தவம்தான், முறையும் அதான். ஆனா எல்லா இடத்துக்கும் செவ்வந்தி குழந்தைய தூக்கிட்டு அலைய முடியுமா? யார் யாரத்த கூப்பிட போறோம்? முதல்ல உன் சம்பந்தி, அவர் வந்துருவாரு. அடுத்து ரகு மாமனார கூப்பிடணும். ஏன் அவங்களை கூப்பிட ரகுவும் போர்னையும் போயிட்டு வரட்டுமே. அதுவும் நல்ல யோசனை தான். டேய் ரகு, நீயும் பூர்ணிமாவும் போயிட்டு வந்துடுறீங்களா? இது என்ன கேள்வி பாட்டி? நாங்க தானே போகணும். என்ன நாங்க தான் போகணும்? நீங்களா உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுப்பீங்களா? நான்லாம் வரமாட்டேன். உங்க அண்ணி குழந்தை பெத்தா நான் கடந்து அலையணுமா? ஏ பூர்ணி, புரிஞ்சுதான் பேசுறியா? இங்க பாரு. டேய் விடுறா, அதான் வரலன்னு சொல்றல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீயும் அர்ச்சனாவும் போயிட்டு வந்துருங்க. சரி பாட்டி. என்ன அர்ச்சனா, ரகு கூட போவல்ல? தாராளமா போறேன் ஆண்டி. என்னங்க? என்ன பூர்ணி? இல்ல, நான் உங்க கூட எங்க அப்பா வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்கு நீங்க எதுவுமே சொல்லலையே. ஓ, அதுவா? என்ன அதுவா? அது ஒண்ணு இல்ல பூர்ணி, நீ ஏன் வரேன்னு சொல்லியிருந்தா சந்தோஷமா சரின்னு சொல்லியிருப்பேன். நீ ஏன் வரலன்னு சொல்லிட்ட? இதுக்கு மேல நீ ஏன் அப்படி சொன்னு கேட்டா நீ ஏதாவது ஒண்ணு சொல்லி, அதுல நான் ஒன்னு கேட்டேன். தேவையில்லாம நமக்குள்ள சண்டை வரும். அது தேவையா? அதுவும் இல்லாம முன்னாடி நீ கத்தலாம், உருளலாம், ஆய் ஊயின்னு சண்டை போடலாம். இங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா உன் கேரக்டர் அப்படிதானே இங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப கை குழந்தை வேற இருக்கா, அதுக்கு நீ யாரு என்னன்றதெல்லாம் தெரியாது. நீ கத்துனா அது அழுவும், எல்லாருக்கும் சங்கடம் இல்ல. அதான் எதுவும் கேட்கல. சரி, நீ படுத்துக்க. தங்கமே ஒன்னத்தா தேடி வந்த நானே, வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவனே.
ராசாத்திய ராத்திரி பார்த்த ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தனும் 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 ஒன்ன வாய் மூடிய வாய பொழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தாலும் வளைஞ்ச நிறுத்தணும் 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 என்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுதே துருபுடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருதே ரகு தூங்கிட்டு இருக்காரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு தூக்கமா ஏன் பொழப்பு போயிரும் போலயே என்னங்க என்னங்க என்ன பூர்ணி காலையில அப்பா வீட்டுக்கு போறீங்கல்ல நானும் உங்க கூட வரேன் சரி அது எதுக்கு தூங்குறவனை தட்டி எழுப்பி சொல்ற காலையில சொல்லியிருக்க வேண்டியதுதானே எனக்கு தெரியாம நீங்க முன்னாடியே கிளம்பி போயிட்டீங்கன்னா அதனாலதான் முன்னாடியே சொல்றேன் எதுக்கும் நான் ஜாக்கிரதையா இருக்கணும்ல இதுல என்ன ஜாக்கிரத நான் தான் நல்லா வண்டி ஓட்டுவேனே பேசாம பாடு எப்படி சிங்காரிச்சிட்டு வந்திருக்கா பாரு என்ன பாக்குற அவங்க போக சொன்னா உடனே நீ கிளம்பிடுவியா அப்படி என்னதான் உனக்கு ஆர்வம் என்னம்மா கிளம்பிட்டியா அத்த நானும் அவருமே போயிட்டு வரோம் என்ன பாக்குறீங்க எல்லாம் என் தலை எழுத்து ஏமா உனக்கு சிரமமா இருந்தா நீ வீட்லயே இரு ரகு அர்ச்சனாவும் போயிட்டு வரட்டுமே அதெல்லாம் ஒண்ணு சிரமம் இல்லாத அதான் நானே போறேன்னு சொல்றேன்ல என்னடி விடிஞ்சு விடியாதமா சண்டை போடுறீங்க இல்லத்த நேத்து பூர்ணி அவங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போக மாட்டேன்னு சொன்னால அதான் ரகுவையும் அர்ச்சனாவையும் போக சொன்னே இல்ல இப்போ பூர்ணி ரகு கூட போறாளாம் சரி விடு இதுல என்ன இருக்கு ஐஸ்வர்யாவும் அர்ச்சனாவும் போகட்டும் ஆமா ஐஸ்வர்யா எங்கடி அவ குளிச்சிட்டு இருக்காத்தே